வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா என்னடா பாலத்தண்டோட நிக்கிறேனே அப்படின்னு பாப்பீங்கல்ல, எங்க மாமா தலையில ஓங்கி அடிக்க போறேன். ஏன்னா மாமா வாழைத்தண்டு சூப்பு வைக்கணுமாமா, வாழைத்தண்டு வாங்கிட்டு வான்னு சொன்னா இங்க பாருங்க எப்படியும் இது வெட்டிட்டு வந்து ரெண்டு நாள் இருக்கும், அத போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. சுகர் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் பாருங்க கல்லடைப்பு வந்து பயங்கர கஷ்டப்பட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. அதாவது அம்மா நம்ம வந்து அனுபவப்பட்டதுனால அவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல நீயே, இதெல்லாம் நிறைய அவருக்கு பண்ணி, இது இந்த பெருநெறிஞ்சி தலை அதெல்லாம் அலசி கொடுப்பேன், நிறைய அது பண்ணி அவருக்கு வந்து சீக்கிரமா குணமாச்சு. அதனால இப்ப வந்து இந்த சூப்பு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப வாங்க இந்த வாழைத்தண்டு சூப்பு எப்படி வைக்கிறதுன்றத உங்களுக்கு நான் வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பாக்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நம்ம உரிச்சு எடுக்கலாம். நாங்க அப்படிதான் எடுப்போம். அப்புறம் அப்படியே குட்டி குட்டியா வெட்ட வேண்டியதான். இப்ப நான் வந்து நாங்க நாலு பேர் சாப்பிடற மாதிரி சூப்பு வைக்கிறேன், நாலு பேர் ஆறு பேர் சாப்பிடற மாதிரி வைக்கிறேன். அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வருவாங்களே சாயந்தரம், அதனால அவங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன். கலக்கிட்டு இருக்க இந்தோ இந்த வெட்டி முடிச்சிட்டேன். பாதி பாருங்க இந்த அளவுக்கு போதும், ஏன்னா இவ்வளவு இருக்கு, பாதியை வச்சுட்டேன், அதாவது பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்க பாருங்க இப்படி நாங்க அப்படிதான் செய்வேன், எங்க அம்மாலாம் அப்படிதான் செய்வாங்க முன்னாடி, இப்ப எப்படின்னு தெரியல. இங்க பாருங்க இப்படி சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இது பூரா எல்லாமே இந்த அந்த இது பூரா வந்துடும். இந்த குச்சி வச்சுனோம்னா அதனாலதான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். இந்த சுத்தினோம்னா இந்த பாருங்க இந்த இப்படி இது இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும் குச்சியில. இந்த நார் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அதில் நார் சத்து இருக்குது. குழந்தைங்களை விட பெரிய பசங்களுக்கு வந்து ஏன்னா சரியாக தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேங்குதுங்க பசங்கள்லாம். நம்ம இப்படிலாம் செஞ்சு சூப்பு வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக குடிக்க வச்சுருங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் மாமியார் அடிக்கடி வேறு செஞ்சு தருவாங்க எங்களுக்கு. இதெல்லாம் நார் சத்து அதிகமாக எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க, நார் சத்து தண்ணி நீர் சத்தெல்லாம் அது ரொம்ப அதிகம். நீர் சத்தா நார் சத்தா ரெண்டும் தான். ஏதாச்சும் கேட்பாங்க வந்துருச்சு போய் வாங்க போய் சமைக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து இங்கே கொஞ்சோண்டு வாழைத்தண்டு வெட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து சீரகம் மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய். இவ்வளவு தான், ஈஸியாக சூப்பு வச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம சூப்பு வைக்க ரெடி ஆகலாம். வெங்காயத்தெல்லாம் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம், சூப்பு வைக்க தயாராகலாம். பாருங்க இது தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை, போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் தக்காளி போடுவேன், ஒரு சில பேர் தக்காளி போட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேணாம். மறந்துட்டேன் சோம்பு தாளிக்கணுங்க, அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். இது வரிசை வீடியோ எடுக்கணும் இல்லை, நான் உடனே எடுத்துக்கிறேன், சாரி. எட்டா காந்தோட சோம்பு போட்டுக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க வெங்காயம் தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு வந்து ரொம்ப ஈஸிதான், சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடறாங்க. இப்பதான் பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவா வேற
மாட்டேங்குதுங்க. நாங்கெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சாணி அள்ளி சாணி கரைச்சி போட்டு கோலம் போட்டு கொலையில கொண்டு குப்பையெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கும் போயிருந்தாலாம். ஸ்கூல் இல்லைன்னா வேலைக்கு போகணும், அப்படி சம்பாதிக்கணும். எங்கள் அம்மா அவ்வளோதான், எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும் அப்படி அப்படின்னு வந்துட்டு அம்மா. இப்பெல்லாம் பிள்ளைங்கள்லாம் செம்ம ஜாலியாக வளருது. வதங்கினவனே நம்ம இஞ்சி போட்டு சேர்த்து போகிறோம். எவ்வளோ போட்டு ஒரு சாமி போட்டுருக்கோம் நான் இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை அதில் போட்டணும். அந்த அதிலே நல்லா வதக்கணும். தண்ணி போதுமான பாரு, நிறைய போகுது. நிறைய நல்லா வதக்கியாச்சு. நம்ம தண்ணி சேர்க்கணும். மஞ்சத்தூள் போடக்கூடாதா? போடலாம், ஆனால் வேணாம். அவ்வளோதான், இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மூடி வச்சலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் அந்த இதெல்லாம் நல்லா இறங்கிது, வெந்துடும் நல்லா. இப்போ நம்ம இந்த சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். இது வந்து சேர்த்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சொன்னையா மூடி வச்சிருவோம், நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். வெந்துருமா? வெந்துடும். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டுறவா? லாஸ்ட்டாக தானே போடணும், இறக்கும் போது போடுவதுங்களா? இருந்தாலும் அதோட சேர்ந்து இறங்கிடும். ஏன்னா உடனே குடிக்க தானே போடணும். அதனால அதையும் போட்டுருவோம். உப்பு செம்ம டேஸ்டா இருக்கும். உப்பு பாத்துக்கோங்க, உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க. அளவா நம்ப போடணும். சூப்பரா மூடி வச்சிருந்தோம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம். 5 minutes later 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ போய் நம்ம சூப்பு குடிக்கலாம். வாங்க. ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். முதல் எங்கள் மாமியாருக்கு கொடுப்போம் சூப்பு. சூடாக இருக்கு. அப்புறம் சூப்பு ஆற வச்சா குடிப்பாங்க. இங்கே வந்து இப்போ வெயிலுக்கு அதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்களா? சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஐஸுக்குள்ள வச்சு உங்களுக்கு நான் தர்றேன். கூலிங்க. அப்புறம் அப்படி கேட்டால் அப்புறம் என்ன பண்ணுறது? இதோட என்ன பண்ணணும் தெரியுங்களா? இது அள்ளி இப்படி அப்படியே மலைச்சார்லாட்டம் அப்படி தூவி அப்படி சாப்பிடல அந்த டேஸ்ட் வரும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. எனக்கு இந்த வெயிலெல்லாம் நான் எந்த சூப்பும் குடிக்க மாட்டேமா. நான் கட் பண்ணனே நான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுக்குவேன். நல்லதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை எடுத்து குடிங்க. நாங்கள் இதை கெட்டு போனதை நாங்கள் குடிச்சுக்கிறோம். உடம்புக்கு கெடுதல் இல்லை. அது ஜூஸ் வந்து, அதாவது ஜூஸ் இல்லை, சூப்பராக ட்ரிங்க்ஸ் ரொம்ப நல்லது உடம்பு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் நேபில் செஞ்சு கொடுங்க. கல் வயிற்றுல கல் கல்லு இல்லை, ட்ரஸ்ட் வெஸ்ட்டு எல்லாமே வந்துடும். நல்லா இருக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் சாப்பிட்ற மூடுக்கு போனதுனால மறக்காம எங்கள் லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.